இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான கருவேப்பிலை குழம்புங்க. அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது செய்யக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது ரொம்ப பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. கருவேப்பிலை தனியாக சாப்பிடாது, இது மாதிரி குழம்பாக வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். கருவேப்பிலை முடி நல்லா வளருங்க, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. 30 சின்ன வெங்காயத்தை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு 1:2 உடச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. அப்போ கருவேப்பிலைய எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு வதக்கினதுக்கு பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்பவும் கருகிடக்கூடாது, ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக பார்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கிறலாம். இப்போ அரைச்சிக்கிட்டு ஒரு எண்ணெய் சூடானதும் கடுகு 1 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு கடுகு வெடித்ததுக்கு பிறகு அந்த வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 3 சிவப்பு மிளகாயை கட் பண்ணி அந்த வெங்காயத்தோட போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1-7 பூண்டு பல்லு அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த 1 தக்காளி சின்னதாக எடுத்து நைஸாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை, அந்த 1 கருவேப்பிலையும் இதில் ஊற்றிடுங்க. அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு 1 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் போடணும். உங்களுக்கு காரத்துக்கு எப்படி தேவையோ அது மாதிரி போட்டுக்கிறங்க. எனக்கு 1/2 ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி 1 கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நிறைய போட்டுறாதீங்க, மஞ்சள் வாசம் அடிக்கும், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு புளி கரைசல், 1 எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி அந்த தண்ணியும் இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் குழப்பாக இருக்கணும், அப்போ தான் கெட்டியாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி 100 ml தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சுண்டி வந்ததுக்கு பிறகு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுண்டி வரணும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது, சுண்டி வந்துருச்சா, இனிமேல் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வாழைக்காய் பொரியல் நல்லாயிருக்கும். அந்த மொதல் வீடியோவில் போட்டிருக்கேன் வாழைக்காய் பொரியல், அதையும் பண்ணி இந்த குழம்புக்கு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.